எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசி ஓருசி. இன்றைக்கி நம்ம ருசி ஓருசி சேனலில் பார்க்க போகிறது நமக்கு அதிர்ஷ்டத்தை கொட்டித்தரக்கூடிய ஒரு அற்புதமான இலை பற்றின எல்லா விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய பதிவுகளை இதுதான் முதல் முறை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக எல்லாருக்குமே நல்ல ஒரு கோடீஸ்வர யோகமானது ஏற்படணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்கும். அப்படி எந்த கோடீஸ்வர யோகத்தை எட்டணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்குண்டான பூஜைகள் அதற்குண்டான பரிகாரங்கள் அனைத்துமே நம்ம செய்திருப்போம். ஒரு சிலருக்கு செய்த பூஜை பரிகாரங்கள் அனைத்துமே உடனுக்குடனே கை கொடுத்துருக்கும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் காலதாமதமாகி கிடைக்கும். ஒரு சிலருக்கு இன்னும் எட்டா கனியாகவே இருந்துட்டுருக்கோம். அப்படி அந்த மாதிரி எட்டா கனியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இலையை வைத்து நீங்கள் பரிகாரம் மேற்கொண்டாலே போதும். கண்டிப்பாக எப்பேற்பட்ட கொடிய நிலையில் இருந்தாலும் சரி, கஷ்டங்களால் நம்ம ரொம்பவுமே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை பணத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்க்கணும் அப்படின்னு சொன்னாலோ, கண்டிப்பாக இந்த பரிகாரம் கை கொடுக்கும். சரி, இனி எதுக்குங்க பீடிகை? அப்படி என்ன ஒரு அற்புதமான இலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வாசலை விட்டு வெளியில் இறங்கி போனாலே சாதாரணமாக முளைக்கக்கூடிய குப்பை மீனி செடியில் கிடைக்கக்கூடிய இலைகளை வைத்து தான் பரிகாரம் செய்ய போகிறோம். குப்பையில் வளரக்கூடிய குப்பை மீனி செடிக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புத சக்தி ஒளிந்திருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த செடியினுடைய பெயரை கேட்ட உடனே, இந்த குப்பை மீனி அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, நிறைய பேருக்கு ஞாபகத்தில் வரக்கூடியது சர்ம பிரச்சனைகள் அனைத்துமே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நிவாரணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்படி அந்த மாதிரியான பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ப்பதை தாண்டி இந்த குறிப்பிட்ட குப்பை மீனி வேராக இருக்கட்டும், இந்த குப்பை மீனி செடியில் இருக்கக்கூடிய இலைகளாக இருக்கட்டும், ஆன்மீகம் சார்ந்த நிறைய விதமான நன்மைகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்மளை பாடப்படுத்தக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நம்மளை விட்டு விலகணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, செல்வ சேர்க்கையில் தடைகள் ஏற்படுது, செல்வம் சேரணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த குப்பை மீனி செடியில் இருக்கக்கூடிய இலைகளை வைத்து நீங்கள் பரிகாரம் மேற்கொண்டாலே போதும். கண்டிப்பாக அதனால் மிகுதியான பலன் கிடைக்கும். இது நிறைய மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்குது அப்படிங்கிறதாலேயே இந்த குறிப்பிட்ட செடியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூலிகை சாப நிவர்த்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த செடி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த செடியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கண் முன்னாடி நிறைய நேரங்களில் பார்த்துருப்போம். அது அதனுடைய முக்கியத்துவம் தெரியாததால் அப்படியே விட்டுருப்போம். இனி வரக்கூடிய நாட்களில் இந்த செடியை நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி, வாரத்தில் ஒரு தடவை இப்போ நான் சொல்லக்கூடிய விதத்தில் பரிகாரம் செய்தாலே போதும். கண்டிப்பாக அதனால் மிகுதியான பலன்கள் கிடைக்கும். இந்த குப்பை மீனி செடியை நீங்கள் இருக்கக்கூடிய இலைகளை பறிப்பதற்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாள் கிழமை பார்த்து தான் செய்யணும். குப்பை மீனி வேர் வைத்து எந்த மாதிரி பரிகாரம் மேற்கொள்ளணும், நல்ல ஒரு செல்வகடாட்சம் வீடுகளை நிறையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட பரிகாரம் எப்படி கை கொடுக்குங்கிறதுக்குண்டான முழு விளக்கப்பதிவு நம்ம சேனலில் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறேன். அதனுடைய லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், தவறாமல் பாருங்கள். இப்போ நம்ம இலைகளை வைத்து எப்படி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த குறிப்பிட்ட இலையை நீங்கள் பறிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய சுக்கரஹோரை நேரம் பார்த்து பறிப்பது அப்படிங்கிறத செய்யணும். காலையில் 6-7, மதியம் 1-2, இரவு 8-9, இரவு நேரத்தை மட்டும் இந்த பரிகாரம் செய்வதற்கு தவிர்த்துக்கோங்க. ஒன்று காலை இல்லைனா மத்திய நேரத்தில் இந்த இலைகளை பறித்து பரிகாரம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஆண்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம், பெண்களும் பரிகாரம் மேற்கொள்ளலாம். பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது மாதவிடாய் பிரச்சனை இருக்கக்கூடாதுங்க. 5 நாட்கள் வரைக்குமே மாதவிடாய் பிரச்சனை இருக்கக்கூடாது. எந்த ஒரு வெள்ளிக்கிழமை வேணாலுமே செய்து பலன் பெறலாம். இலைகளை பறிக்கும் பொழுது இது மகாலட்சுமி தாயாரனுடைய அம்சம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செடி அப்படிங்கிறதால மகாலட்சுமி தாயாரனுடைய நாமத்தை சொல்லியபடி இலைகளை பறிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இலைகளுடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் 3 அப்படிங்கிற எண்ணிக்கையில் இலைகளை பறிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஓட்டை இல்லாமல் மஞ்சள் நிறத்தில் இல்லாத மாதிரி பார்த்து நல்லா பச்சை பசையில் இருக்கக்கூடிய இலை 3 பறித்துக் கொள்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க. பறிக்கப்பட்ட இந்த 3 இலைகளையும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மஞ்சள் கலந்த நீர்ல முதல்ல சுத்தப்படுத்திட்டு அதை நம்ம வீட்டு பூஜையில வைத்து பரிகாரம் மேற்கொள்வது அப்படிங்கறத செய்யணும். சுக்கரஹோரி நேரத்தில் பறிக்கக்கூடிய இலையை சுக்கரஹோரி நேரம் முடிவதற்குள்ளாகவே பரிகாரம் செய்தோம் அப்படின்னு சொன்னாதான் கண்டிப்பா நமக்கு சுக்கர யோகமானது கிட்டும். இதை ஞாபகத்தில் வைத்து செயல்படுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க. பறித்த இலைகளை நீங்க மஞ்சள் கலந்த நீர்ல சுத்தப்படுத்தி பூஜைக்குண்டான தட்டுக்கு மேல வச்சுட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய விதத்துல பரிகாரம் மேற்கொள்வது செய்துக்கலாம். முதல்ல மஞ்சள் குங்குமத்தால் அந்த இலைகளுக்கு பொட்டு வச்சதுக்கு அப்புறமா அந்த இலைக்கு மேலே 1 துண்டு பச்சை கற்பூரத்தை வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். 3 இலைகளுக்கும் மேலேயும் 3 பச்சை துண்டு கற்பூரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே 1 ரூபாய் நாணயம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 1 ரூபாய் நாணயத்தை வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. சுகபோக வாழ்வை அருளக்கூடிய சுக்கர பகவான குகந்த நேரத்தில் இந்த பச்சை கற்பூரத்தையும் 1 ரூபாய் நாணயத்தையும் குப்பை மீனி இலையோடு சேர்க்கும் பொழுது கண்டிப்பாக அதனால நமக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்படி இந்த பொருளை வச்சதுக்கு அப்புறமா அடுத்த இந்த
குறிப்பிட்ட இலையை சுற்றி நீங்கள் 21 அப்படிங்கிற எண்ணிக்கையில் வெள்ளை முச்சை இருக்குது பார்த்தீங்களா. 21 முறை சுக்கர பகவானுக்குரிய நாமத்தை சொல்லியோ இல்லை சுக்கர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி நீங்கள் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். சுற்றி வரக்கூடிய விதத்திலையும் வைக்கலாம், இல்லை நீங்கள் அர்ச்சனை மேற்கொள்வது போல செய்வதனாலும் செய்துக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். இப்படி நீங்கள் செஞ்சுட்டு இந்த 3 இலைகளும் வைக்கும் பொழுது நீங்கள் சுற்றி வர மாதிரி வச்சுட்டு நடுவில் உங்களுக்கு காமாட்சி தீபம் இருக்கக்கூடிய விதத்தில் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். வெள்ளி சம்பந்தப்பட்ட காமாட்சி விளக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இல்லை வெள்ளி சம்பந்தப்பட்ட விளக்கு எது நீங்கள் வைத்திருந்தாலும் சரி, அதை இந்த குறிப்பிட்ட தட்டுக்கு மேலே சுற்றி குப்பை மீன் இலையும் அதை சுற்றி நீங்கள் வெள்ளை மொச்சியும் இருக்கக்கூடிய விதத்தில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். இந்த காமாட்சி தீபம் இல்லை வெள்ளி சம்பந்தப்பட்ட விளக்கு நீங்கள் எது வைத்து ஏற்றினாலும் சரி, கண்டிப்பாக அதில் ஒரு சில பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். நெய் விட்ட தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நெய் விட முடியலனாக்கா நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இந்த குறிப்பிட்ட நெய் நல்லெண்ணெய் சேர்க்கும் பொழுது கட்டாயமாக நீங்கள் ஒரு சில பொருட்கள் அனைத்தையுமே கூட சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். ஏலக்காய் துண்டு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஏலக்காய் எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய விதை பகுதியை வந்து நல்லா 1-2 இடித்து அந்த குறிப்பிட்ட பொருள் அனைத்தையுமே நீங்கள் நெய்யில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். இது கூடவே குங்குமப்பூ இருக்குது பாருங்கள், 1-2 குங்குமப்பூ துண்டு இதழ்கள் அனைத்தையுமே சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். இந்த 2 பொருட்களை சேர்க்கும் பொழுது கூடவே கல்கண்டு சின்னதாக டைமண்ட் கல்கண்டு இருக்குது பாருங்கள், அந்த கல்கண்டை வந்து 1-2 சேர்ப்பது அப்படிங்கிறத செய்து இந்த குறிப்பிட்ட தீபத்தை இந்த குறிப்பிட்ட குப்பை மீன் இலை அனைத்துமே சுற்றி இருக்கக்கூடிய விதத்திலையும் வெள்ளை முச்சை அர்ச்சித்த வெள்ளை முச்சை சுற்றி இருக்கக்கூடிய விதத்திலையும் வைத்து ஏற்றும் பொழுது நம்மளுடைய எந்த ஒரு கோரிக்கை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குறிப்பிட்ட பரிகாரம் செய்கிறோமோ அந்த கோரிக்கை நிறைவேறுவதற்குண்டான அருள் பிறக்கும். இப்படி நம்ம தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்துக்கு முன்பாக உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய கஷ்டங்கள் இல்லை பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வாய்விட்டு சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நீங்கள் வழிபட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் வரைக்குமே அந்த தீபம் எரியக்கூடிய விதத்தில் விட்டுருங்க. சுக்கரஹோரை நேரம் முடியட்டும். இந்த தீபம் சுக்கரஹோரை நேரம் முழுவதுமே இருந்த பிறகு அந்த தீபத்தை நீங்கள் தான் குளிர்விக்கணும், தானாக மலையேறுவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. தீபத்தை குளிர்விச்சுட்டு நம்ம வைத்து வழிபட்ட அந்த குப்பை மீன் இலை இருக்கு பாருங்க, 1 ரூபாய் நாணயத்தோடையும் பச்சை கற்பூரத்தோடையும் வைத்து அந்த குப்பை மீன் இலை 3 எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு இலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில இடங்களில் வைக்கணும். முதல்ல நம்ம வீட்டினுடைய பணப்பெட்டியில் இல்லை பணம் நீங்கள் எப்படி வைப்பீங்களோ அந்த குறிப்பிட்ட பர்ஸுக்குள்ளேயோ இல்லை டப்பாக்குள்ளேயோ நீங்கள் போட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அடுத்தது 2வது, ஆண்களும் சரி பெண்களும் சரி பயன்படுத்தக்கூடிய பர்ஸ் இருக்குது பாருங்கள், மணி பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் நீங்கள் ஒரு பொட்டலம் மாதிரி மடித்து வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அடுத்ததாக 3வது, உங்கள் வீட்டில் குறிப்பிட்டு நீங்கள் சமையலறை இருக்குது பாருங்கள், அந்த சமையலறையில் ஒரு சின்ன அகல் வச்சுட்டு அந்த அகலுக்குள்ளே இந்த பொருள் எல்லாமே இலை 1 ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரம் இது எல்லாமே வச்சுட்டு அதை நீங்கள் சர்க்கரை டப்பா இல்லை வெள்ளம் வைக்கக்கூடிய இடம் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் வைப்பது அப்படிங்கிறத செய்துருங்க. அவ்வளவே தான், இந்த குப்பை மீன் இலை இந்த குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய சுக்கரஹோரை நேரத்தில் பரிகாரம் செய்து இந்த குறிப்பிட்ட இடங்களில் வைக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகும். இனி வரக்கூடிய நாட்களில் பணம் சேர்க்கை அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். இல்லை எந்த கஷ்டம் தீரணுங்கிறதுக்காக வழிபட்டீங்களோ அந்த கஷ்டம் தீருவதற்குண்டான அருள் கிடைக்கும். இப்படி நீங்கள் வச்சதுக்கப்புறமா 48 வரைக்கும் அந்த குறிப்பிட்ட இலைகள் அப்படியே அந்தந்த இடங்களில் இருக்கலாம். 48 முடிஞ்சதுக்கப்புறமா தொடர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த பரிகாரம் முதல் முறை செய்து நல்ல பலன் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. முதல் முறை செய்து உங்களுக்கு சரிவர பலன் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கூட விடாமுயற்சியை நீங்கள் குறைந்தது 3 இந்த இலை வைத்து பரிகாரம் செய்தாலே நிச்சயமாக நல்ல மாற்றம் நம்மளை நாடி வரும். முதல் முறை பரிகாரம் செய்ததுக்கப்புறமா வைத்து வழிபட்ட பொருள் இருக்கு இல்லைங்களா, அந்த குப்பை மீன் இலை அதுக்கப்புறம் 1 ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரம் ஒருவேளை கரைந்திருந்தால் பரவாயில்ல, கரையில் அப்படின்னு சொன்னாக்கா அந்த இலை மற்றும் பச்சை கற்பூரத்தை ஓடுகின்ற நீரில் விடுவது அப்படிங்கிறத செய்திருங்க. 1 ரூபாய் நாணயத்தை தொடர்ந்து செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அபாரமான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய இந்த குப்பை மீன் இலை கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் விரட்டியடிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றார் போல இந்த பரிகாரம் செய்து பலன் பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.